நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்றைய அட்மிட் டாக்ஸில் யார் போட்ட ட்வீட்டுக்குள்ள கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பதி நாராயணன் அவர்கள் போட்ட ட்வீட்டுக்குள்ள கமெண்ட்ஸ். எது திருப்பதி நாராயணனா யாரா? யோ, அண்ணன் திருப்பதி நாராயணன் பேரை சொன்னாலே தமிழ்நாடே சும்மா நடுங்கும். அண்ணன் அப்படி ஒரு விவாத மேடைக்குள்ள போனாரு அப்படின்னாலே விவாத மேடையில உள்ளவங்களும் ரொம்ப குசி ஆயிடுவாங்க. இல்ல, ஏன்னாக்கா அவ்வளவு கருத்துக்கள் அண்ணன் உணர்ந்து கொட்டிடுவாரு. உள்ள போயிட்டு அண்ணன் அப்படி வாய பிளந்தாருன்னு வைங்க, கவ்வாம விடமாட்டாப்ல. பாயிண்ட்ஸுகளை சொல்றேன், அப்படி பாயிண்ட்ஸுகள் இல்ல. என்னக்கா, நீங்க இந்த டிபேட் பாக்குறவங்களுக்கு தெரியும், அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அவர் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருப்பாப்ல. என்னென்னவோ இல்லை, என்னக்கா யார் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி தான் மனப்பாடம் செய்து கொண்டு போனால் அந்த வாட்ஸ்அப் பதந்திகளே, இது வாட்ஸ்அப் கருத்துக்களே, இந்த வரலாறுகளே வந்து யாரும் கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசியே தீர்வுன்ட்டு அண்ணன் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பாப்ல. இந்த மாதிரியான ஒரு கருத்துவாதி தான் அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள். அப்படியாப்பட்ட அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் வந்து ஒவ்வொரு சிறப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காப்ல. ஒன்றும் இல்லை, இந்த சங்கிகளை பேசவிட்டு சைலண்டாக இருந்தால் சறுக்கி விடுவார்கள் என்பது சரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நமது சங்கி நாராயண் திருப்பதி அவர்கள் ஒரு இடத்துல சறுக்கி விழுந்திருக்காப்ல. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, கமெண்ட்டுகளில் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பாஜகவில் உள்ள பல தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் சீமான் போன்ற நபர்களாக இருக்கட்டும், அவங்க திராவிடத்துக்கு எதிராக வைக்கிற முதல் கோஷமே திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே அப்படிங்கிறது தான். அப்போ நாம் ஆப்போசிட்டில் போயிட்டு இல்லை நாங்கள் திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு சும்மா வெற்றுக்குச்சல் இடக்கூடாது. அப்போ அதுக்கு சில ஆதாரங்கள், சில சான்றுகள், சில வரலாறுகள் தேவை. அதனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க குக்கு எஃப்எம் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. இதுக்குள்ளே திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இதை நீங்கள் கேட்டிங்கனாக்கா உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒருவேளை இதில் உடன்பட்ட கருத்துக்களோ அல்லது மாறுபட்ட கருத்துக்களோ இருந்துச்சுனாக்கா அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸை போயிட்டு தாராளமாக நீங்கள் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் மட்டும் இல்லைங்க, நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், ஹிஸ்டாரிக்கலான புத்தகங்கள், நாவல்ஸு, ஸ்டோரிஸ், இப்படி எக்கச்சக்கமாக வெரைட்டியான ஃப்ளேவர்களில் உள்ள நிறைய புத்தகங்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ நிறைய புத்தகங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஹிந்தி அப்புறம் மலையாளம் கன்னடா நிறைய லாங்குவேஜஸில் உள்ள ஆடியோ புக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்குமோ, என்ன மொழி தெரியுமோ அல்லது பிடிக்குமோ அதில் நீங்கள் தாராளமாக கேட்டு ரசிக்கலாம். இது இதை பற்றின ஏதாவது சஜஷன் இருக்குது அல்லது ஃபீட்பேக் இருக்குது நான் சொல்லணும் குக்கு எஃப்எம்க்கு அப்படின்னாக்கா, அதை பற்றின அந்த அப்ளிகேஷன் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு ஃபார்ம் வரும், அதை நீங்கள் குக்கு எஃப்எம்க்கு ஃபீட்பேக்காவோ அல்லது சஜஷனாவோ தாராளமாக சொல்லலாம். அவங்க அதை கருத்தில் கொண்டு எடுத்துப்பாங்க. இது 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னாக்கா 399 ரூபாய். ஆனால் யூடியூபி 50 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை பயன்படுத்தினீர்கள் என்றால் 200 ரூபாய் கழிவு போக வெறும் 199 மட்டுமே. கேளுங்க, மனசுக்கு பிடிச்சது. அண்ணன் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஹிந்து பெண்களை இழிவுபடுத்தும் புத்தகத்தை அச்சடித்து வெளியிட்டு பொதுவெளியில் விநியோகம் செய்யும் திருமாவை கைது செய்ய உத்தரவிட வேண்டும். பெண்களை இழிவுபடுத்தும் புத்தகத்தை திருமான்னு அச்சிட்டு கொடுத்தாராம். அப்படி என்ன புத்தகமாக இருக்கும்? ஒருவேளை இந்த கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னாப்பிலையே ராமன் ஒரு பீஸு, அந்த போர்ஷன் எதுவும் அண்ணன் அச்சிட்டு கொடுத்தாப்பிலையா? இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. ஒருவேளை இந்த காஷ்மீருக்குள்ள அசீஃபா அப்படிங்கிற ஒரு குழந்தை, 8 வயசு குழந்தையே கோவிலுக்குள்ளேயே வச்சு பல நாட்களாக தொடர்ந்து கூட்டு பாலியல் உள்ளூர் செஞ்சு அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணி வீசினாங்க இல்லை அந்த பாஜக கும்பல், அதை பற்றின எதுவும் கட்டுரை வெளியிட்டிருப்பாரா? இல்லை இந்த உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்களாக பார்த்து கூட்டு பாலியல் உள்ளூர் செஞ்சு அந்த சிறுமிகளை அடித்து கொன்று தொங்க விடுறது, அடித்து அப்படி எரிச்சு விட்டுறது கூட்டு பாலியல் உள்ளூருக்கு அப்புறம், இப்படியாப்பட்ட சம்பவங்கள் அண்ணன் தொகுத்து வெளியிட்டிருக்காரா? பெருசாக போய்கிட்டு இருக்கு. அப்படி எதுவும் இப்போ அண்ணன் ரீசெண்டாக பேசியிருக்காப்புல புத்தகம். ஓஹோ, இதுங்க நம்ம அந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற அந்த நூலை அண்ணன் வெளியிட்டு. ஆமாம், இப்போ என்னக்கா முன்னாடி நம்ம பேசும்போது மனுஸ்மிருதி நூலை பெண்கள் அப்படி இழிவுபடுத்திருக்கப்பா அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, ஐயோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, யாரும் சொன்னதில்ல, மனுஸ்மிருதியோட அருமையான நூல் தெரியுமா அண்ணனா? அப்படியே எத்தனை தடவை வந்து அண்ணன் டிபெண்ட் பண்ணியிருக்காப்புல அதுக்கு, அது ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு. அந்த நூலுக்கு இந்த நூல் வந்து இது, அந்த நூலை பற்றி அண்ணன் வந்து எக்கச்சக்கமெல்லாம் பேசியிருக்காப்புல. இந்த நூல் கும்பலே ஒட்டுமொத்தமாக அப்படி தான், மனுஸ்மிருதி ரொம்ப அற்புதமான நூல், சனாதனத்தை தாங்கக்கூடிய நூல் அது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் அது, அதை வந்து தவறாக பேசாதீங்க அப்படின்னு அண்ணன் எவ்வளோ முறை வந்து போராடிருக்காப்புல. அப்படியாப்பட்ட நம்ம அந்த அண்ணனை தான் சங்கிகளை பேசப்பட்டு சைலண்டாக இருந்தால் சறுக்கி விழுவார்கள் என்பது சரித்திரம். அண்ணன் வந்து இப்போ ஒத்துக்கிட்டாப்புல. எப்படியோ லைட்டாக அண்ணன் வீட்டில் சோறு இருந்து திங்க ஆரம்பிச்சிருப்பாப்புல நினைக்கிறேன். எதுவோ ஒரு நல்ல முன்னேற்றம் தான். இல்லை இல்லை, நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க,
ஆனால் நான் பார்த்தா சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்குது. சுகர் பேஷண்ட்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக சோறு திங்க மாட்டாங்க. இந்த இட்லி தோசை உப்புமா கிப்மா அந்த மாதிரி ஏதாவது அப்படின்லாம் கேள்வாருக்கு. அப்புறம் ஓட் சாப்பிட்றது, அண்ணன் பயங்கரமாக ஓட் சாப்பிடவில்லை அண்ணன் கொன்னும் வகை ரகல அப்படி தான் ஓட் சாப்பிட்றதுல ஐயோ இந்த கும்பலத்தட்டிக்கு முடிய முடியும் அப்படியே இல்லை. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க உடம்பை குறைக்கிறது எடை குறைக்கிறதுக்கு அந்த ஓட்ஸ் அப்படிங்கிறத சாப்பிடுவாங்க, அதை சொல்கிறோம். அதனால் அதை விட்டுட்டு அண்ணன் இப்போ கொஞ்சம் சோறு திங்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அறிவுங்கிறது கொஞ்சம் எட்டி பார்க்குறது. எப்படியோ மனசுனா திறந்த முயற்சி பண்ணாங்க, நம்ம அவங்களை வாழ்த்தி வரவேற்கணும். அந்த வகையில் நம்ம அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்களை நம்ம வாழ்த்தி வரவேற்கிறானே, வாழ்த்துக்கலண்ணே, வாழ்த்துக்கலண்ணே. அண்ணனுக்கு வந்த முதல் கமெண்ட்டை பார்த்துருவோமா. ஓட்டவாய் நாராயணனே ஒத்துக்கிட்டு, ஓட்டவாய் நாராயணனா ஒல்லி அண்ணன் பேர் நாராயணன் திருப்பதி, ஓட்டவாய் நாராயணன்னா எதுவும் நிக்னேமாக இருக்குமா, கூட படித்தவராக இருப்பாரா என்ன இதுன்னு தெரியல. ஓக இதுங்க ஒரு ஒருவேளை இப்படியா இருக்கும், அதாவது அண்ணனுடைய அந்த விவாத மேடைகளில் டிவியில் பங்கெடுத்து அண்ணன் எப்படிலாம் உளருவார், இதைச்சு எப்படியெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸ்களை போட்டு டிபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கக்கூடிய ரசிகனாக இருக்காப்புல அவர் அவர் தான். அது ஏன்னாக்கா இப்போ ஓட்டவாய்னாக்கா இருந்து முடிந்தால் ஓட்ட இல்லையா, அப்படி திறந்த ஓட்டம் இருக்கா, அதான் ஓட்டவாய் நாராயணாக்கா அண்ணனுடைய வாய் வந்து எப்பவுமே திறந்தே இருக்கும், ரெடியாக இருக்கும், அப்படி வந்தோடனே டக்குன்னு வந்து கவிடுவாப்புல அப்படின்னு இல்லை, பாயிண்ட்ஸுகளை யார் பேசினாலும் பாயிண்ட்டுகள் டக்குன்னு கவி பதில் கொடுப்பாப்புல. அந்த வாய் வந்து எத்தனை பேர் வந்தாலுமே அண்ணன் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு வாய் அது, அதாவது அந்த பாயிண்ட்ஸுகள் எத்தனை பேர் பேசினாலும் எதிர்த்து நின்று டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால் வந்து அண்ணனுடைய வாய் வந்து எப்போவுமே திறந்துருக்கு, ரெடியாக இருக்கும் இப்போ பாயிண்ட்ஸுகளை பேசுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டவாய் நல்ல பேர். நான் நல்ல பேர் உங்களுக்கு ஏத்த பேர் ஓட்டவாய் நாராயணன். என்னடா ஓட்டவாய் நாராயணா. அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். ஹிந்து காட்ஸ் ஆர் கிரிமினல்ஸ்னு சொன்னவனே என்ன செய்தீங்க, ஹிந்து காட்ஸ் ஆர் கிரிமினல்ஸ்னு ஒருத்தவன் அதுவும் பாஜக ஆட்சி இருக்கும் பொழுது ஒருத்தவன் சொல்லிட்டு அவன் தப்பிச்சிருவானா கைதாகாம, எங்க யாருங்க அவன், எந்த பரதேச பையன், எந்த அயோக்கிய பையன், ஹிந்து காட்ஸ் கிரிமினல்ஸ் ஒருத்தன் சொல்லுவானா? இதெல்லாம் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்தி தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். எங்கள் அண்ணன் வந்து இப்போ எவ்வளோ பெரிய கோபக்காரர், ஐயோ 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 இந்து மக்களுக்கு ஒன்றுனா கூட விட்டுருவார், இந்து கடவுளுக்கு ஒன்றா என்ன தாங்கவே மாட்டாருங்க, சாகும் வரை உண்ணாவிரதமாக அறிவிச்சிருவாப்பில் செய்தி எங்கள் அண்ணன் காதுக்கு எப்படி போகாமல் இருந்திருக்கு. பொதுவாக எல்லா மதங்கள்லையும் அந்த கடவுள்கள் தான் மக்களை காப்பாற்றுகிறார் அப்படின்ட்டு இருக்கும், ஆனால் பட் ஆனால் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஹியரு, கடவுள்களை எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தை காப்பாற்றுவார். இப்போ பாருங்கள் எவனோ சொல்லிட்டான்ல அந்த அயோக்கிய பைய அந்த பரதேசி பைய எவனும் தெரில, எவனு மட்டும் தெரிஞ்சுது. இப்போ காலி எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கோவப்பட்டார்னா அவ்வளோதாங்க, நாடு தாங்காதுங்க, நாடு தாங்காது, ஒரு மாதிரி ருத்ரதாண்டவமே ஆடிடுவாப்பில் எங்கள் அண்ணன். அதுலேயும் எங்கள் அண்ணன் நாராயண் திருப்பதி இருக்காரு, சா பாருங்க என்ன பண்ண ஆட்சி நடக்குது இங்கே, பிஜேபி ஆட்சி, இந்துக்களுக்கான ஆட்சி, இந்து கடவுளை பாதுகாக்கிற ஆட்சி நடக்கும் பொழுது இந்து கடவுளில் ஒருத்தன் கிரிமினல்னு சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலாக இருப்பான், என்ன தைரியம் இருக்கவங்க அந்த தடுமாட்டு பயலுக்கு. எங்கால நான் எங்கள் அண்ணன் நாராயண் திருப்பதி சும்மா விட்டுருவார் நினைக்கிறீங்களா, கடவுளை பார்த்து கிரிமினல் ஒருத்தன் சொல்லுவான், அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது என்ன பெக்கம் கட்டவர், மானம் கட்டவர், ரோசம் கட்டவர், சோறு திங்காமல் வேற ஏதாவது திங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள், அவ்வளவுதான். வெகுண்டு எழுந்தாருனாக்கா ஒரு வேங்கையாக புறப்பட்டு வந்துடுவாப்புல. ஏமா அது யார் அது சொன்னது அந்த மாதிரி, அந்த ஃபோட்டோ அப்படியே ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க, இன்னும் கிட்ட போங்க. அட நம்ம அந்த இவருங்க, ஐயோ அந்த இவர் பேர் நல்ல பேருங்க, இவர் நல்ல பேர், ஒரு பேர் இந்த அனுராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிமேல் ரைட்டர் ஒருத்தவங்க அவங்கள வந்து ஒரு மாதிரி இவர் செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணார், கையெல்லாம் முடிச்சு எடுத்தாப்புல, அவர் வந்து அப்ரோச் பண்ணாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுராதாங்கிற அந்த ஃபிமேல் ரைட்டரே வந்து வெளியில் வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க, ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து எழுதலாம் கூட செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை அவர் வந்து பாலியல் வல்லுறவுக்கு வந்து என்னை ரொம்ப இது பண்ணார், டார்ச்சர் பண்ணார், நான் ஒத்துக்கலன்னு சொன்னோடனே கொலை முயற்சிலாம் கூட பண்ணாங்க, வீட்டுக்கு ஆள் விட்டு கொலை மிரட்டல் விடுத்தாங்க, விடுத்தாப்ல இந்த பிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுராதாங்கிறவங்களை வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க. நல்ல பேருப்பா அவர், இது ஏதோ ஒரு ஏங்க அந்த இவருங்க இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கோவிலுக்குள்ள ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் அவரை வந்து வெட்டி கொண்டாங்க கோவிலுக்குள்ளவே, அதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லி இவரை கைது பண்ணி உள்ளெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவர் ஒரு நல்ல இவருங்க, இது என்னப்பா அது சங்கராச்சாரியார், சங்கராச்சாரியார் அப்படின்னு காஞ்சிபுரம் காஞ்சி சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி இப்போ நல்ல பேர் மறந்து போய், காஞ்சி சங்கராச்சாரியார் நல்ல பேர் இல்லை, என்ன ஆச்சாரியார் இந்த பொம்பளை கேஸில் மாட்டினவர், குலை கேஸில் மாட்டினவர், என்ன பண்ண ஆச்சாரியார் நொட்டுவாங்க ஆச்சாரியார்னு, ஆச்சாரியரை கட் பண்ணு சங்கர் இந்த பீஸ், இந்த சங்கருங்கிற பீஸு தான் போட்டோ இவர் சொல்லியிருக்காப்புல, இந்து காட்ஸ் ஆர் கிரிமினல்ஸ்னு பாருங்க என்ன தைரியம் இருக்கும் பாருங்க, பொம்பளை கேஸில் மாட்டினவர், கொலை கேஸில் மாட்டினவர், கடவுளில் வந்து கிரிமினல்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இந்த பீஸெல்லாம் எங்கள் பிஜேபி கட்சி எங்கள் நாராயண் திருப்பதிலாம் பார்த்துட்டு சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது அப்படியே நூலுக்கு நூலுக்கு ஒரு மாதிரி கனெக்ஷன் வைப்பாங்க, அவங்களுக்குள்ளே எது செஞ்சாலும் வந்து ஒத்து போய்ப்பாங்க நினச்சி, அதெல்லாம் கிடையாது. தவறு யார் செய்தாலும் எங்கள் அண்ணன் வந்து இப்போ அது வந்து நீதி தவறாமல் ஒரு இது கொடுக்கக்கூடிய ஒரு ஆளவர், தூக்கி கண்ணுக்குட்டியே இருந்தாலும் பிள்ளைய சக்கரத்தில் ஏற்றின ஒரு மனுநீதி சோழ பரம்பரைங்க அண்ணன் பரம்பரை,
பாருங்க. இப்ப வெங்கடேல இருந்து எங்க அண்ணன் வந்து இது இதை ஒட்டி ஒரு பேட்டி கொடுக்குறாரா இல்லை நீங்க பாருங்க. அடேய் நாரவாய், அடேய் நாரவாயா என் ஓஹோ, அதாவதுங்க ஏதோ ஒரு ஒரு பாலிய சிநேகிதர் போல் இருக்கு. அதான் கூப்பிடும் போதே தெரியுது எனக்கா அண்ணன் நமக்கு வந்து ஏகப்பட்ட மானாவரியாதான் மரியாதைகள் மண்டி போய் கிடக்கு. எனக்கா அண்ணன் நம்ம வந்து எப்போவுமே மரியாதைக்குரிய அன்புக்குரிய பாசத்திற்குரிய அப்படின்னா நம்ம பேசி நமக்கு பழக்கம். எனக்கா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அறிவு இல்லை இருக்குங்கிறது வேற விஷயம், அதுக்குள்ளே நம்ம போகலாம் டாபிக்குள்ள சரிங்களா. ஆனால் வயசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்தனா நம்ம மரியாதை நம்ம மீறதில்லை. ஆனால் இவர் கமெண்ட்டில் எடுத்தோடனே அடே அப்படின்னு கூப்பிடும்போது நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னாக்கா, இல்லை நாரவாயினாக்கா நிக்நேம் வச்சு கூப்பிட்றாப்புல அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்கூல்மேட் பாலிய சிநேகிதராக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் அதனால கூப்பிட்றாப்புல அடே அப்படின்னு, இந்த டே கூட இழுக்கிறாப்புல அடே அப்படின்னு சொல்லி இழுக்கிறாப்புல ஒரு மாதிரி ரித்தமாக. அப்புறம் நாரவாய் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, சதீஷ் அப்படின்னாக்கா சாண்டி, மாதவன் மேடி அப்படி கூப்பிட்றோம்ல, அந்த மாதிரி வந்து நாராயணனுங்கிற சுருக்கி நார்வாய் நார்வாய் அப்படி ஒரு. ஆனால் சில பேருக்கு தான் அந்த பேர்கள் வந்து பொருந்தும், அதை பார்த்தோன்னே ஓகே இந்த பேர் ஓகே சாண்டி அப்படி அப்படி கரெக்டாக இருக்குல்ல அந்த மாஸ்டர் பேர், மேடி ஓகே மாதவன் மேடி ஓகே நல்ல அழகாக இருக்கு அப்படிலாம் சூப்பர் அப்படி செட் ஆகணும் அந்த பேர். அப்படி போய் உட்காரணும். அது சில பேருக்கு சம்மந்தம்லாம் பேர் வச்சுருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பட்ட பேர் வச்சுரு நமக்கே கெடுப்பாங்க, அந்த பட்டப்பெல்லாம் செட் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு நிக்நேம் செட் ஆகுமா முதல்ல அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி. அப்படி இல்லை நாரவாய் அப்படின்னா கரெக்டாக இருக்குது, பொருந்ததுங்க நனுக்கு. அப்படி பத்து பொருத்தமும் நீங்கள் பத்து பேர் கொண்ட குழுவை வச்சு ஒரு பேரை தேடினா கூட இப்படி ஒரு பேர் கிடைக்காதுங்க நனுக்கு. ஒரு நிக்நேம் அருமையாக இருக்குது நாரவாய் அப்படிங்கிறது, ரொம்ப அழைக்கிறதுக்கும் ஒரு இதமாக இருக்குல்ல, நல்லா இருக்குண்ணா. இது நீங்கள் எல்லோரும் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட், இதோ வண்டாப்பிள்ளையே நம்மளே, ஐயோ தால் இருக்காப்பிள்ளையே ரொம்ப மோசமான ஆளுங்க அவர். இவர் எங்கேருந்து தான் டேட்டா எடுக்கிறாப்புல, எங்கிட்ட இருந்தால் பிடிக்கிட்டு வராப்புலேன்னு நமக்கு தெரியல. ஏன்னாக்கா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ ஏதோ ஒரு பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு ஆரியத்துக்கு எதிராக ஏதோ நம்ம ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா நேரடியாக திராவிடர் கழகத்தினுடைய பதிப்பகத்துக்கு போவோம், அல்லது ஏதாவது பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் அம்பேத்கருடைய புத்தகங்கள் பெரியாருடைய புத்தகங்கள் இதெல்லாம் நம்ம படித்து இந்த பாருங்க இவங்க வேறு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். இந்த கமெண்ட் போட்டவர் என்னன்னாக்கா, இவர் என்ன பண்ணுவார்னாக்கா அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க பொருளை எடுத்து அவங்கள போட்டுருவாப்புல படாருன்னு யோசிக்க மாட்டான், டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்புல, பார்த்தா அவங்க பொருளாக இருக்கும். அந்த மாதிரி அவன் இடத்துக்குள்ளேயே போகுது அவன் பொருளை எடுத்து போகிறதுல தலை ரொம்ப கில்லாடி கீரைவிட. இவனுடைய எப்போவுமே எங்கேருந்து டேட்டா எடுப்பலாம் எடுப்பாப்பிலனாக்க நேரடியாக ஒன்றிய அரசனுடைய வெப்சைட்டில் போயிடுவாப்புல, போயிட்டு அங்கேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த மாதிரி தான். அதாவது அதான் அதாவது சாணியை நாமளே கரைச்சி ஒரு மூணு மாதம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊற போட்டு எடுத்து வாயில் கொடுப்பது என்பது வேறு, அவங்களே கரைச்சி வச்ச சாணியில் அவங்களே ஊற போட்ட அந்த செப்பலை அப்படியே எடுத்து அவங்க வாயிலே கவ கொடுக்குறதுல அது இன்னொரு ரகம், நம்மளால இன்னொரு ரகம். அப்படி தான் அப்புறம் எல்லா விஷயத்துலையுமே அவர் இப்படி தான் பண்ணுறாப்ல, எங்கேயும் வாயை திறக்க முடியாது, திறந்த இடம்லாம் ஆப்போ சொல்லி விட்டுருவாப்புல. இப்படி அப்படி நம்ம பூதம்னு சொல்லிட்டு இந்த ட்விட்டரில் இருப்பாப்புல, ஆட்டு சிம்பிள் போட்டு ஆங்கிரி பேர்ட் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா இருக்கும். நீங்கள் பூதம்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆங்கிரி பேர்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுங்கள், எக்கச்சக்கமான ப்ரூஃப் அவர் எடுத்து போடுவாப்புல, சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக ஒரு சில நேரத்தில் சில வீடியோஸ்லாம் போடுவாப்புல, தயவு செஞ்சு முடிஞ்சால் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேணா இந்த ட்விட்டரில் அவருடைய ட்விட்டர் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் வேணால் நான் பேஸ் பண்ணி விடுறேன். அப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காம்னா, அந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூலை தான் அண்ணன் திருமாவர்கள் அடித்து பொதுவெளியில் கொடுத்துருக்காப்புல, பெண்களை எவ்வாறு இழிவுபடுத்துகிறது இது அப்படிங்கிறத. அப்போ அண்ணன் நாராயண் திருப்பதி என்னன்னாக்கா பெண்களை இழிவுபடுத்துகிற புத்தகத்தை இவர் அடித்து வெளியில் கொடுக்குறாப்புல அப்படின்னு இவர் டோட்டலாக ஒத்துக்கிட்டாப்புல, சரண்டர் ஆகிட்டாப்புல. அண்ணன் என்ன பண்ண தெரியல, வாயை பிறந்துக்கிட்டு வந்து டக்குன்னு கவிட்டாப்புல அண்ணன். இப்போ என்ன பண்ணுறாப்புல, சரி ஓகே அதுக்கு வந்து எதுக்கு திருமாவர்களை கைது செய்யணும் பாருங்க, இந்த ஒன்றிய அரசினுடைய வெப்சைட்லேயே இவங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை தான் கொண்டு வந்து இந்தியன் கல்ச்சர். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்தியன் கல்ச்சர் நான் ஷோ பண்ணுறோம் முதல்ல பாருங்க. அதாவது ஒன்றிய அரசினுடைய வெப்சைட்டுங்க இந்தியன் கல்ச்சர் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. ஸோ மனுஸ்மிருதி புத்தகத்தை அவங்க அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, பெண்களை இழிவுபடுத்துகிறது மனுஸ்மிருதி என்பதை நாராயண திருப்பதி ஒத்துக்கொண்டால் அவர் இருக்கிற பாஜக கட்சி ஆளுகிற ஒன்றியத்தினுடைய அமைச்சகத்தினுடைய இந்தியன் கல்ச்சர் வெப்சைட்டில் இது ஏன் அப்லோட் செய்து வைத்திருக்கிறீர்கள், அப்போ இதை அமல்படுத்துவது தான் உங்களுடைய நோக்கம், இதன் மூலமாக எங்களுடைய இங்கே உள்ள பெண்களை அடிமைப்படுத்துவது அல்லது அவர்களை ஒரு இச்சை பொருளாக பயன்படுத்துவது, இதற்காகத்தான் பிஜேபி உழைத்து கொண்டிருக்கிறதா, இதுதான் பிஜேபியோட நோக்கமா அப்படின்னு பரவாயில்ல ஒரு 499 ரூபா போனால் போயிட்டு போகுதுன்னு கலட்டிக்கிட்டு ஒரே எழுப்பா அழுத்திருக்காப்புல, இல்லை கமெண்ட்டில் அது அடிக்கணும்னாக்கா கையில் வந்து அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த ட்வீட்டில் ஒரு கமெண்ட்லேயே நம்ம அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் சிறப்பாக சொல்லியிருக்காப்புல. இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் நாராயண திருப்பதியில் பார்த்தாருனாக்கா நாண்டுகிட்டு இல்லை தெரில, அண்ணன் வந்து பதில் சொல்லலாம் ஒருத்தர் வந்து பார்ப்போம். யோ மாமா, யோ மாமாவும்
ஓஹோ அண்ணா ஏதோ உங்கள் சொந்தக்காரண்ணே பாருங்க, இதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு பாலியல் சிநேகிதர் வந்தார், அவர் ரொம்ப மரியாதையாக பேசிட்டு போனார். அப்புறம் அண்ணனுடைய நிக்னேம்லாம் நமக்கு இப்போ தானே தெரியும் அவனோட நிக்னேம் இதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த கூட்டுருப்பாங்க. இப்போ பாருங்க நேரடியாக வந்து இந்த இதை போட்டிருக்காங்க, யோ மாமானாக்கா யாரோ ஒரு சொந்தக்கார் ஏதோ அத்திம்பேரோ யாரோ நினைக்கிறா அதான் கையில் வந்து உரிமையோடு அழைக்கிறது. ஆனால் பொது வழியில் இப்படி அழைக்காது, நம்ம ஏற்கனவே நடந்ததோ சொல்லியிருக்கோம் இப்படி வந்து மாமா மச்சான்னு கூப்பிட்றதுனால நீங்கள் வந்து பர்சனலாக வச்சுக்கணும். ஏன்னா அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதிங்கிறப்ப கமெண்ட்ல வந்து ஒரு மரியாதையாக டீசெண்டாக அவன் நீங்கள் பேசி பழக்கணும். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, யோ மாமான்னு கூப்பிட்றீங்க, பார்க்குறவனுக்கு வேறு மாதிரி தோணாதானே பார்த்தாக்கா, அதனால் பார்த்தாலே இப்படி தோணுது வேறு விஷயம். பட் நீங்கள் இது போடும்போது கன்ஃபார்ம் ஆகிடாது, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் உறவினர்கள் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அல்லது நீங்கள் இன்பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கணும். இங்கே வந்து தயவு செஞ்சு அப்படியேப்பட்ட வேலைகளை பார்க்காதீங்க. ஆனால் அவர் கீழே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாப்புல அதை மட்டும் நமக்கு கவனிப்போம். ஓகே என்னடாக்கா ஒன்றும் இல்லைங்க, சாவர்கர் தான் என்னை செதுக்கினார் அப்படின்னு நம்ம ஐயா மோடி அவர்கள் எங்கேயோ பேசியிருக்காப்புல. நமக்கு சாவர்கர்னு சொன்ன உடனே வேறு சில ஞாபகங்கள்லாம் வருது. சரி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அந்த வரலாறுகள் ஹிஸ்டரிக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அந்த ஷூ மட்டும் கொஞ்சம் வரதில்லையப்பா. அதனால் அதுக்கு கீழே அந்த சாவர்கர் சொன்னார் இல்லைங்களா, அதே சாவர்கர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாப்பிடனாக்கா, வேதங்களுக்கு பிறகு இந்து தேசத்தின் வழிபாட்டிற்குரியது மனுஸ்மிருதி தான். அதாவது இந்த மனுஸ்மிருதியை இந்தியா வழிபட வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த பெண்களை இழிவுபடுத்துகிற அந்த மனுஸ்மிருதி இருக்குல்ல, பெண்களை கேவலப்படுத்துகிற அந்த மனுஸ்மிருதி இருக்குல்ல, பெண்களை இச்சை பொருளாக பார்க்குற அந்த மனுஸ்மிருதி இருக்குல்ல, பெண்களை செக்ஷுவல் ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மனுஸ்மிருதி இருக்குல்ல, இந்த மனுஸ்மிருதியை நாமெல்லாம் தூக்கி கொண்டாட வேண்டும் என்று சாவர்கர் சொல்லியிருக்கிறார். அப்படியாப்பட்ட சாவர்கர் தான் என்னை செதுக்கினார் அப்படின்னு ஐயா மோடி அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒன்றும் இல்லை. இந்த ஐயாவுடைய நம்ம ஐயா நாராயண திருப்பதி அவர்களுடைய அத்திம்பேரே வந்து சொல்லியிருக்காப்புல, நமக்கு என்ன தெரியும் இந்த வரலாறுகள்லாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் தான், நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. மறுபடியும் புரியுது, இந்த தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். எங்கள் அக்கா தமிழிசேக்கா அவர் மூணு தடவை குரலை வச்சு சொன்னாங்க, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர். அது ஏன்னு இப்போதான் புரியுது நமக்கு, எங்கே போய் வளர்ந்துருக்கு பாருங்க தாமரை. எங்கள் அக்கா கரெக்டாக சொல்லியிருக்கேன், எங்கே தமிழிசேக்கா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்கிட்ட போய் வளர்ந்து கிடக்குது. ஆனால் அந்த டவுசர் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போ அந்த டவுசர் இருந்துச்சுனாங்க, நம்ம ரெண்டு டவுசர் அனுப்பிச்சு விடுங்க, நல்லா தான் ஏன் வளர்ந்துருக்கு, கரெக்டான இடத்துல வளர்ந்துருக்கு. அடுத்த கமெண்ட், இந்த மதம் ஒரு மதமே இல்லாத ஒரு அடக்குமுறை கருவி அழிவு. ஐயோ என்னங்க இது, ஏங்க பயங்கரமாக இந்துக்களை மனசை போட்டு புண்படுத்தி வச்சிருக்கா அப்படி ஒரு அடுத்த கமெண்ட்டு. ஏங்க அப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கமெண்ட்டு சொல்ல வரீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஜனநாயக ரீதியில் உங்களை கருத்தை பதிவு பண்ணுங்கள். இப்படியா போட்டு மனசை போட்டு புண்படுத்துவீங்க, பிஞ்சு நெஞ்சை போட்டு ஏறு கும்மு கும்முன்னு மிதிச்சுனாக்கா அந்த நெஞ்சு தாங்குமா முதல்ல. இப்படிலாம் பண்ணாதீங்க பாஸ். பாருங்க எம்புட்டு போட்டு இது பண்ணி வச்சிருக்காப்ல பாருங்க, என்ன சொல்லியிருக்காப்பிலனாக்கா இந்த பாருங்க, இந்து மதம் ஒரு மதமே அல்ல, அது ஒரு அடக்குமுறை கருவி, அழிவை தரும் தொற்று நோய், இதை ஒழிக்காமல் இந்தியாவிற்கு விடுவில்லை, ஜனநாயகமும் இல்லை. பாருங்கள் எப்படியெல்லாம் போட்டு எங்கள் அண்ணன் நாராயண திருப்பதி தெரிஞ்சதுனாக்கா இதை எழுதுனவரை சும்மா விடுவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள், உடனடியாக ஒரு பதிவு போடுவார். இதை போட்டு இந்த காமெடிங்கிற பேரில் அண்ணன் இப்போ சில வேலைகள் பண்ணுறாப்புல, ட்விட்டரில் ஏதோ ஒன்று போட்டு கீழே காமெடி நக்கல் அடிக்கிறாங்க பேரில் ரெண்டு பேரும் எழுதுறாப்புல, அது ஒயிச்சு மகேந்திர காமெடியோட ரொம்ப கேவலமாக இருக்குன்னு தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். உங்களுடைய உங்களோட உடல் நலன் கருதி சொல்கிறேன் சரிங்களா. அதனால் இப்படி போட்டவர் மட்டும் யார் எங்கன்னு தெரிஞ்சுது, ஐயோ ஐயோ இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணன் முன்னெடுத்துருவோம் அப்படியே, இந்த மதம் ஒரு மதமே அல்லன்ட்டாப்பில், அது ஒரு அழிவை தரும் தொற்று நோய், எதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியுமானே இந்து மதத்தை. இங்கே பாருங்கள் அவர் யார், இவர் அவர் ஏதோ கையை நீட்டிட்டு நிற்கிறாப்புல, கையில் வந்து ஒரு புத்தகம் வர வச்சுருக்காப்புல, அது ஏதோ அரசமைப்பு சட்டம் மாதிரி. ஐயோ ஐயோ அண்ணே இங்கே இருங்கண்ணே, நீங்கள் சொல்லுவீங்கள்ல எங்கால அம்பேத்கர், அம்பேத்கர் வந்து இந்து மத காவலர், அவர் அம்பேத்கர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாவுக்கெல்லாம் வந்திருக்காருன்னு சொன்னீங்களே, அந்த ஆர்எஸ்எஸ் போட்டு சாகடிச்சிருக்காப்புலையே, அந்த ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிக்க இந்து மதத்தை சாகடிச்சிருக்காப்புல, நீங்கள் சாகாவுக்கு வந்திருக்காங்கன்னு நீங்கள் வந்து அலட்சியமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பண்ணீங்கன்னாக்கா, இப்படி இந்து மதத்தை போட்டு கிளிக்கிளினு கிழிச்சிருக்காப்புலனாக்கா, அப்போ இந்தியா முழுக்க புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிஜேபி போர்க்கடி தூக்கணும். பாருங்கள் எப்படி இழிவுபடுத்திருக்காப்புல பாருங்கள், இந்த புத்தகத்தை தடை செய்ய சொல்லணும் முதல்ல, அதனால் அம்பேத்கர் அவர்களே தடை செய்ய சொல்லணும். தவறு இல்லைங்களா, இந்து மதத்தை போட்டு எப்படி புண்படுத்திருக்காரு பாருங்க. இங்கே ஏதோ அண்ணன் ஆராசா அவர்கள் ரெண்டு வார்த்தை பேசிட்டாரு, திருமாவர்கள் ரெண்டு வார்த்தை பேசிட்டாருன்னு நீங்களே எவ்வளோ கொந்தளிக்கிறீங்க, அது போறீங்க கேச போடுறீங்க, அது இது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு உங்களை யாரும் கவனிக்காமல் இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இல்லை. அப்போ இவர் இப்படி போட்டு பாருங்க, அது ஒரு அழிவை தரும் தொற்று நோய்ங்கிறாப்புல இந்து மதத்தை, என்ன தைரியம் இருக்கிற விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. நம்ம இந்து மத காவலர்கள் எங்கன்னா அர்ஜுன் சம்பத் இருந்தா அவ்வளோதான், ஐயோச்சே டக்குன்னு பூச்சி மருந்து வர கையில் எடுத்துருவாப்புல, ரொம்ப ரோசக்கார அவர் அண்ணன் வேறு வர்றப்ப சோர்லாம் திங்க ஆரம்பிச்சிருக்காப்புல. ஆனால் எங்கன்னா அர்ஜுன் சம்பத்துக்கு நாராயண திருப்பதிக்கு இந்த நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்க, ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக இந்தியா முழுக்க நீங்கள் ஒரு போர்க்கடி தூக்குறீங்கண்ணே. ம்
தூக்குவீங்களா? தைரியம் இருக்கா? அண்ணா தூக்கிடுவீங்களா? தூக்குங்களா பார்க்கும், போர்க்கொடி தூக்குங்க. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புத்தகங்களை தடை செய்வோம், அண்ணல் அம்பேத்கரை தடை செய்வோம், பேசுங்க பார்ப்போம், பேசி பாருங்கள் பாசு. நீங்கள் தான் ரொம்ப தைரியசாலியாச்சு, 19 ஸ்டேட்டில் நீங்கள் பல்லு ஊத்துறீங்க, படாரணும் உங்களுக்கு கோவம் வரும், கேஸ் போடுவீங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவீங்க, கைது பண்ணணும்னு சொல்லுவீங்க. சொல்லுங்களா பார்ப்போம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கைது செய்யுங்கள், உள்ளே அடையுங்கள், ஐயோ அவர் புத்தகங்களை தடை செய்யுங்கள். தைரியம் இருக்கா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? நாக்கில் நரம்பு இருக்கா? பேசுங்க பார்ப்போம். சோரத்திங்கிறாலும் சோத்தில் ஒப்புப்படுத்திங்கிறீங்களா? அப்படின்லாம் யாராவது ஊரில் நாலு பார்ப்பு கேள்வி கேட்டுருவாங்கண்ணே, புரியுதுங்களா? அதனால் அம்பேத்கர்லாம் பேசி தெரியக்கூடாது, மூடிக்கிட்டு எப்படி வந்தாலும் கொத்தனாத அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, சத்தம் இல்லாமல் போய் உட்காந்துடணும். ஓகே, அடுத்த கமெண்ட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காப்புலங்க, அதாவது இந்து பெண்களை இழிவுபடுத்தும் நூல் மனுநீதி நூல் என்பது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாப்புலாம் நான் நாராயண திருப்பதி அவர்கள். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இன்றைக்கும் இந்த மனுவை, இந்த மனுஸ்மிருதியை எழுதிய மனு அவர்களுடைய சிலை அவர் நினைவாக ராஜஸ்தானுடைய ஹைகோர்ட்டுக்குள்ளே இன்னமும் வச்சுருக்காங்க. அந்த சிலையை நீக்க வேண்டும்னா அங்கே உள்ள பெண்கள் போராடுறாங்க. எனக்கா இந்த மனு இருக்கான்ல, இவன் எழுதின மனுஸ்மிருதி எங்களை பெண்களை இழிவுபடுத்துதுரா, கேவலப்படுத்துதுரா, இந்த சிலையை கொண்டாந்து அதுவும் கோர்ட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கீங்களே, எப்படிரா இது நியாயமாடா? இந்த இடத்துல உள்ள தீர்ப்பு சொல்கிறீங்க, எப்படி எதை வந்து இப்போ மனுவை நீங்கள் முக்கியமாக மேற்கோள் காட்டி எழுதுனீங்கனாக்கா அது எங்களுக்கு எதிராக போய் முடியாதா? அது எங்களுக்கு எதிராக அமையாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது தவறு இல்லையா? அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இல்லையாது? நீங்கள் சட்டத்தை படிச்சிங்களா இல்லையா? போன்ற கேள்விகளோடு அந்த பெண்கள் அந்த மனுவை, அந்த சிலையை நீக்க சொல்லி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே பெண்கள் இழிவுபடுத்துன்னு அண்ணன் ஒத்துக்கிட்டாருனாக்கா அதை நீக்கணும்ல, அந்த சிலையை தூக்கி குப்பையில் பண்ணணுமா இல்லையா? இன்னமும் ஏன் அந்த சிலையை அங்கே வைத்திருக்கிறார்கள்? அப்போ பாஜக என்ன சொல்ல வருது? மனுவை ஏற்றுக்குது, அதன் மூலமாக அந்த மனு சிலையை ஏற்றுக்குது. அப்போ மனு இழிவுபடுத்துகிற பெண்கள் ஆமாம் அவ்வாறு தான் இழிவுபடுத்த வேண்டும், பெண்கள் இழிவானவர்கள் தான் என்று இந்த பாஜக சொல்ல வருகிறதா அப்படிங்கிறதுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் வழக்கமான அந்த ஒயிஜி மைந்திர காமெடியோட கேவலமான ஒரு காமெடியான ஒரு பதிலியாவது சொல்லுவாரா? அடுத்த கமெண்ட் பார்ப்போம். போயா கே கு நாராயணா, கே கு நாராயணா சார் ஒரு கேன, கே கு கேக்குன்னு என்ன இருக்கும்? கேசை கூண்டோடு பிடிப்பவர் அப்படியா இருக்குமோ? இல்லை கேடுகட்ட சச்சா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லை கேவலமான சச்சா 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 என்ன இருக்கும் கேன சச்ச அப்படின்னு அவ்வளோ மரியாதை குறைவான வார்த்தைகளை நான் பார்த்து பயன்படுத்த மாட்டாங்க. அவரும் ஒரு டீசெண்டான ஒரு அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை, வயசுக்கு மரியாதை தரணுமாப்பா, சரிக்கலே தந்துவிட்டு போவோம் என்னன்றது. அதனால் வேற என்ன, ஓ இப்போ தான் ஞாபகம் வருது, ரைட். நிறைய பேர் இனிஷியல் போட்டு பேர் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, கே அண்ணாமலை, கே என் நேரு, கே ஆர் நாராயணன், எம் கே ஸ்டாலின் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அதான் அண்ணனோட இனிஷியல் இல்லாமல் இல்லாமல் படிச்சிருக்கு, நாராயணன் திருப்பதி போகிற பக்கம் சொல்லிட்டு போவோம், ஏதோ அப்படி கூப்பிட்ற மாதிரி நாராயணன் திருப்பதி அப்படின்னு உச்சு கொட்டின்னு வச்சு, அப்படி இல்லை, அண்ணனுடைய அண்ணனுக்கு இனிஷியல் இருக்கு அதான் கே கு அப்படிங்கிறது அண்ணனோட இனிஷியல். அவங்க வீட்டில் ஏதோ அப்படி போடுவாங்க போட்டிருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க, கே கு நாராயண் கரெக்டாக பொருந்தது பாருங்க, கே கு நாராயணா கரெக்டாக நீ கூப்பிடலாம், கே கு நாராயண் திருப்பதி என்ன பண்ணுறீங்க இப்படி கேட்கறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க, கே கு நாராயணன் மிஸ்டர் கே கு ஈஸியா இருக்குங்க அழைக்கிறதுக்கு, மிஸ்டர் கேக்கோ, மிஸ்டர் கேக்கு நாராயணன், மிஸ்டர் கேக்கு நாராயண திருப்பதி, கேக்கோ 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 கேக்கு நாராயணா, கேக்கு நாராயணா. பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, நீங்க எந்த சைட்ல இருந்து வந்து கூப்பிட்டாலுமே இந்த கேக்கு நாராயணன் திருப்பதிங்கிறது அவருக்கு தாங்க செட் ஆகும், யாருக்குமே செட் ஆகாது. இனிமே எல்லோரும் வந்து நாங்கள் இனிமே எல்லோரும் நாராயண திருப்பதி வந்து கேக்கு நாராயண திருப்பதி மிஸ்டர் கேக்கு அப்படின்னு என்று அன்போடு அழைக்கப்படுவாய். ஓகே கைஸ், இன்னைக்கு அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் போட்ட ட்வீட்டுக்குள்ள கமெண்ட்ஸ் எவ்வளோ மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். உண்மையிலே எல்லா அட்மின் டாக்ஸரும் இன்றைக்கி பண்ணது ரொம்ப மன நிறைவாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுத்து, எனக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும், எந்த இடத்துலையும் இந்த மரியாதை அப்படிங்கிறது ஏதோ எதிரியாக இருந்தால் கூட அந்த மரியாதைக்கு வந்து நம்ம கொடுத்தாங்கணும் உங்களுக்கு. அந்த வகையில் அண்ணன் கேக்கு நாராயண திருப்பதி அவர்களும் நம்ம முடிஞ்ச வரையாக நம்ம கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த அட்மின் டாக்ஸில் இன்னும் நிறைய மரியாதைகள் நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது, செலுத்துவோம்.